வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்காக பிறந்தவனே எபிசோட் 65. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அட் ஹாஸ்பிட்டல். ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராரு. பாருங்க ஆதி அப்படி பார்த்ததும் ஷையாக இருக்குது, உடனே கீழே குனிச்சிக்கிறான். ஆதி இதை பார்த்து சிரிச்சிட்டே, என்ன மேடம் ஷர்ட்டை கிட்ட ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்தாரன்னு சொன்னீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. பாரு எனக்கு ஒன்று இப்படி பார்க்க வெக்கமாக இருக்குடா. ஆதி அது சரி, நீ தாண்டி ஷர்ட் கொடுக்கல, இப்போ பார்க்கலினா எப்படி நக்கலாக கேட்குறாரு. பாரு ஆதி நிமிந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பாரு கண்ணால் வான் கூப்பிட்றான். ஆதி ஓய் இது ஹாஸ்பிட்டல்டி, அது மட்டும் இல்லை மேடம்க்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. பாரு அதெல்லாம் நான் ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறதில்ல, நீ வானு கையை விரித்து கூப்பிட்றான். ஆதி அவ பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பாரு ஆதி கண்ணை பார்த்து அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஆதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாரு அவரை ரிலீஸ் பண்ணி அவர் ரெண்டு கண்ணிலையும் கிஸ் பண்ணுறான். ஆதிக்கு அவரோட கஸ்டமர்லாம் போன மாதிரி இருக்குது. பாரு ஆதியோட ரெண்டு கண்ணத்துலேயும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஆதி அழகாக சிரிக்கிறாரு. பாரு அவரை ரிலீஸ் பண்ணி அவர் கண்ணை பார்த்து அவர் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆதி பாரு கண்ணத்தை பிடிச்சிருக்காரு. பாரு ஆதி நெக்க சுற்றி ஹக் பண்ண மாதிரி கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் அவங்க ரெண்டு பேருக்கு தேவைப்படுது. பாருக்கு ஆதி அவளுக்காக எவ்வளோ தாண்டி போனார்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். பட் அதே நேரம் அவரை எவ்வளோ அழுதுருப்பாருன்னு அவளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆதிக்கு அவரோட நாள் அவருக்கு திரும்பி கிடச்சிட்டான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாரு ஆதி ரிலீஸ் பண்ணி அவர் ஃபோர்ஹெட்டோட அவர் ஃபோர்ஹெட் வச்சு ரெண்டு பேரும் கண்ணை மூடி அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ டோர் நாக் ஆகுது, ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வந்து விலகிறாங்க. பாரு எவன்டா என் மாமா ரொமான்ஸ் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, ஆதி சிரிக்கிறாரு. ஆதி பாடுறா என் பிசாஸ் கோமில் வருது, வேற யார் உன்னோட அண்ணனாக தான் இருப்பான், நான் பார்க்குறேன் நீ எழுந்து போகிறாரு. பாரு டே ஷர்ட் போட்டுட்டு போடா. ஆதி அச்சும் மறந்துட்டேன்னு அவளை பார்க்காம ஷர்ட்டை வாங்கி போட்டுட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஷியாம் தான் நிற்கிறாரு. ஆதி ஏண்டா டே கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, நீ உன்னே வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும், எதுக்குடா வந்த. ஷியாம் ஆதியை நல்லா குறுக்குறுன்னு பார்க்குறாரு. ஷியாம் சார் இது ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. ஆதி டே லண்டன் எனக்கு என்ன மெமரி லாஸா, லூஸு மாதிரி கேள்வி கேட்குறேன், இப்போ எதுக்கு வந்த. ஷியாம் ஆதியை நிறுத்தி தொட்டு அப்போ இது என்னையா. ஆதி என்னன்னு பார்க்குறாரு. ஷியாம் கையில் குங்குமம் இருக்குது. ஆதி அவர் நெத்தியை தொட்டு பார்க்குறாரு, அவர் கையிலையும் குங்குமாகுது. அப்போ தான் புரியுது பாரு நெத்தி வகட்டில் இருந்த குங்குமம் அவர் நெத்தியில் ஒட்டி இருக்குன்னு. அதை பார்த்து பிளஷ் பண்ணுறாரு. ஷியாம் போதுண்ட வைக்கப்பட்டது, இது ஹாஸ்பிட்டல்டா பாப்பா பேஷண்டா. ஆதி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. ஷியாம் ஆன்ட்டி கால் பண்ணி பாப்பா ஜூஸ் குடிச்சிட்டாளா, அவர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அதான் வந்தேன். ஆதி இல்லைடா இன்னும் குடிக்கல, இப்போ தான் குடிக்க போகிறான், கால் இப்போ வேணாம், மார்னிங் வீட்டுக்கு போகிறோம்ல, இப்போ அம்மா டால்கிட்ட பேசுனா அவளை உடனே பார்க்கணும்னு சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் வேணாம், நீ கால் பண்ணி பாப்பா ஜூஸ் குடிச்சிட்டு தூங்குறான்னு சொல்லு. ஷியாம் சரியாதி நான் போகிறேன், ஒழுங்காக பார்த்துக்கூடா, சேட்டை பண்ணாதே இது ஹாஸ்பிட்டல். ஆதி எல்லாம் எங்களுக்கு தெரியும் போட லூஸு. ஷியாம் புலம்பிகிட்டே, கல்யாணம் ஆகாதப்பவே எவ்வளவோ பண்ணான், இப்போ தாலி வேற கட்டிட்டேன், என்னெல்லாம் பண்ண போகிறானோ. ஆதி புலம்பாமல் போடன்னு சிரிச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஆதி ஷியாம் பாரு ரூமுக்கு வெளியே நின்று பேசுகிறாங்க. ஆதி வெளியே வந்ததும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ பாருக்கு இவங்க பேசுனதும் கேட்கல. ஆதி சிரிச்சுட்டு உள்ளே வந்து பாரு பக்கத்தில் உட்காராரு, அவளுக்கு ஆப்போசிட்டான். பாரு யாருடா. ஆதி ஒன்னொன்னந்தான். பாரு ஷியாம் அண்ணாவா என்னவா. ஆதி அம்மா உன்னை பற்றி விசாரிச்சாங்களாம், உன்ட்ட பேசணும்னு சொன்னாங்களாம், அதான் ஷியாமந்தான். பாரு ஓ கால் பண்ணுடா எனக்கும் பேசணும் ப்ளீஸ்டா. ஆதி வேணாண்டால் இப்போ அம்மா உங்கள்கிட்ட பேசுகிறேன், உடனே உன்னை பார்க்கணும்னு கிளம்பி வருவாங்க, இப்போ டைம் பார் ஆல்ரெடி லேட் நைட் ஆச்சு, இப்போ அவங்க வரணுமா சொல்லு. பாரு நோன் தலையாடுறான். ஆதி நாம் தான் மார்னிங் வீட்டுக்கு போயிடுவோம்ல, ஸோ என் செல்லன் ஜூஸ் குடிச்சிட்டு ஒழுங்காக தூங்குங்க. இன்னும் பாரு ஆதி பேச ஒழுங்காக பார்க்கல.
பாரு சரின்னு தலையாட்டுற. அப்புறம் அவள் விஷ் பண்ணுறா. ஆதி நெத்தியில் குங்குமம் இருக்கு கொஞ்சம் பதட்டமா. ஆதி என்னது? ஆதி எதுடி பாரு உன்னோட நெத்தியில்? ஆதி குங்குமண்டி பாரு, அது எனக்கு தெரியுது பாரு, இப்படி உன் நெத்தி வீட்டில் வந்துச்சு. ஆதி ஓ அதுவா, நீ தானே சொன்ன நான் செத்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாருக்கு கோவ அழகு எல்லாம் மிக்சுடு. பாருக்கு கோவ அழகு எல்லாம் கலந்து வருது. ஆதி போட்டு அடிக்கிற அடிச்சுட்டே பேசுகிறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பேன், ஃப்ராடு ஃப்ராடு. ஆதி வலியில் ஏ ஏ பிசாசு அடிக்காதடி வலிக்குது. பாரு வலிக்கிட்டுன்னு ஆதி அடிக்கிறான். ஆதி அவர் ரெண்டு கையும் பிடிச்சி இருடி. பாரு அதே சாமியாக முறைக்கிறான். ஆதி ஆமாம், நான் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன். என்னோடய உயிராக என்னோட செல்ல பிசாசை என்னோடய பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன்னு அவள் கழுத்தில் இருக்க தாலி எடுத்து காட்டுறேன். பாரு ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஆதி இப்பனே பார்வதி சுந்தரம் இல்லை, பார்வதி ஆதித்யா, நம்ம ஆசைப்பட்ட ஒன்று. பாரு இன்னும் ஃப்ரீஸில் தான் இருக்கான். ஆதி அவர் ஃபோர் ஹெட்டோட அவர் ஃபோர் ஹெட்டை வச்சு முட்டுறாரு. பாரு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து ஆதி டைட்டாக ஹேக் பண்ணுறான். பாரு ஆதி இது இது நம்ம கல்யாணம். ஹாப்பி டெரஸ் வருது. ஆதிக்கு ஹாப்பி டெரஸ் வருது. பாரு ஆதியை ரிலீஸ் பண்ணி அவள் தாலியை பார்க்குறான். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவளோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. தாலியை பார்த்து கண் கலங்குறான். நிமிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி அழகாக சிரிக்கிறாரு. பாரு தாலி கிஸ் பண்ணுறான். ஆதி பாரு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதியை ஹேக் பண்ணிக்கிறான். ஆதி அவளை அணைச்சிக்கிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாரு ஆதி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா விடாமல். ஆதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு. பாரு ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறா வித் லாட்ஸ் ஆஃப் லவ்வோட. அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு அவள் கிஸ்லேயே ஆதிக்கு புரியுது. ஆஃப்டர் லாங் டைம் ரெண்டு பேருக்கு மூச்சு முட்டை, ரெண்டு பேர் ரிலீஸ் ஆகிறாங்க. பாரு ஆதி ஃபோர் ஹெட்டோட ஃபோர் ஹெட்டை வச்சு கண்ணை மூடிக்கிட்டே பேசுகிறான். ஐ லவ் யூ ஆதி மாமா. ஆதி ஐ லவ் யூ டு பொண்டட்டின்னு சிரிக்கிறாரு. பாரு ஆதி ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டா, ஏன்டா இப்படி பண்ணு, ஒருவேளை நான் செத்து போயிருந்தா. ஆதி உன் முகத்தில் கை வச்சு நோ, அப்போ நானும் உன் கூடவே வந்திருப்பேன், நீ இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ணுறது. பாரு மாமா இப்படிலாம் பேசாதடா. ஆதி அப்போ நீயும் பேசாத. பாரு ஸ்மைல், சரி பேசலை. ஆதி ஸ்மைல் மலரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.